மக்களோட தெய்வங்களை பத்தி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது வந்து தோப்பா அவர்களுக்கு நன்றி சொல்றேன். மக்களுடைய தெய்வங்கள்னு அவர் சொல்லுவாங்க, எப்படி காலத்தை தூக்கி விட்டுருக்கிறேன். அதாவது நானே எழுதிட்ட மாதிரி அது அவரோட தான். இப்ப இந்த தசாவதாரத்துல வர்ற ஒரு கடைசி டைலாக் வந்து அவர் பேசுவாக்குல அவரு, அதுவும் எனக்கு 1 degree செப்பரேஷன்ல வந்தது அது. அதாவது யாரோ ஒரு ஆத்திக நாத்திகவாதங்கள் பேசும்போது இப்ப என்ன நீங்க இவ்வளவு சொல்றான், நாங்க இவ்வளவு இருக்கு கடவுள் இல்லேன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சிகரெட் பிடிப்பாரான் அவரு. அடுத்தாட்டு இல்லேன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்கும் தானே சொன்னேன்னு அப்படி திரும்பிக்கிட்டாரான். அதை தான் நான் தசாவதாரத்துல வச்சிருக்கேன் நான். அவர் ரொம்ப பெரிய கோர்மையான மதியாளர் அவரு. அண்ட் அவருடைய நோக்கு மக்கள் சார்ந்த, அவர் நாத்தியம் பேசுறதுக்காக எல்லாம் ஆத்திரர்களை வெறுப்பவரா, அவரு தன்னுடைய ஜனங்கள் அவங்களுக்கு வேற நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறவரு, கருத்து இருக்கு அவங்க தெளிந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் உள்ளவர். தெளிஞ்சுக்கிட்டு வராங்கிற ஒரு திண்ணமான நம்பிக்கை உண்டு. அவர் வந்து இந்த மக்களின் தெய்வங்கள்னு ஒண்ணு எழுதியிருந்தாரு. விருமாண்டி எடுக்கிறதுக்கான காரணங்கள்ல ஒண்ணு அதுவும் கூட. அதாவது நம்ம இந்த இந்த பெருந்தெய்வங்களை கொண்டு வந்து, அதாவது அது என்ன தெய்வம், ஆரிய தெய்வமா இருந்தாலும் சரி திராவிட தெய்வமா இருந்தாலும் அதுலயே பெரிய தெய்வங்கள்லாம் இருக்கு. இந்த பெரிய தெய்வங்களை கொண்டு வந்து அதுதான் என்னமோ உன்னதமான கடவுளர் மாதிரியும், இவங்க காத்துக்கருப்பு அதுன்னு அவங்க ஏழைகள் மண்ணை பிடிச்சி வச்சு சாமின்றாங்க. அவங்க போன இடத்துல எங்க வேணா இருக்கும் சாமி அவங்களுக்கு, தூண்ல துரும்புலன்னு இருக்குன்னா கூட அவங்க 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 திருப்பதிக்கு தான் வர சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லாம அவன் போற இடத்துல சாமி கொண்டு போயிருவான். அவன் அவன் வாழ்ந்த மண்ணை எடுத்துட்டு போய் வச்சான்னா அதான் சாமி. அவன் பெரிய பக்தனா இவன் பெரிய பக்தனா, கால தூக்கி வச்ச வேடன் கண்ணப்பன் வந்து உன்னதம்னு வந்து அவர் வந்து சொன்னார்னா, சைல்டு மட்டன் சாப்பிட்டுட்டு இன்னொருத்தனுக்கு அறிவுதை கொடுக்குறாரு அந்த அவரு. அப்படி இருக்கும்போது இவங்களையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே சாராயமும் சுருட்டும் வைக்கிறான், அந்த சாமி காசு வாங்கி உண்டியல்ல போட்டுக்குது, இது இது மாத்திரம் குடிச்சிட்டு போயிடுது. சோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க வந்து இந்த சாமியை உதாசீனப்படுத்தலாம்? இது மக்களின் தெய்வங்கள் அல்லவா? நீங்க வந்து மேட்டுக்குடியில இருக்கிறவன் ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக அந்த தெய்வத்தையே எல்லாரும் கும்பிடுங்கன்னு பண்றது ஒரு அராஜகமான ஹிட்லர் தனமான வேலை இல்லையா? அதை வந்து எடுத்து சொல்ற இதுதான் மக்களின் தெய்வங்கள்ங்கிற அந்த புத்தகம். இன்னும் அற்புதமான, அது நான் ஏன் அதை பத்தி பேசலன்னா அதை படிக்க வேண்டிய புத்தகம். நீங்க படிக்கும் போது இதெல்லாம் வரும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு எளிமையான கிராமத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த சதுர்வர்ணத்துல கீழ்மட்டத்துல இருக்கிறவன் அவன் சாமி கும்பிடும் போது இப்படி இருக்கும்போது அவன் வந்து இதோ கிருஷ்ணர் பார், இதோ மகாவிஷ்ணு பார்லாம் சொல்ல மாட்டான். அது ஆத்தா பாருமா, தாத்தா பாருமா, அப்பத்தா பாருமா, அவங்க உறவு அது, அவங்க மூதாதையர்கள் தான் அவங்களுக்கு தெய்வம். அந்த சாமியை எப்படி நீங்க பறித்தெடுத்து இல்லாம ஆக்கி அது ஆகம வழிபாட்டு வட்டத்துக்குள்ள கொண்டு வரலாம்? நீங்க எனக்கு அது அது அந்த கோபம் தான் இருக்கு. நீங்க இந்த இந்த சமரசம் எல்லாம் பண்றது, சமரச சன்மார்க்கம் பண்றது வேணாங்கிறது தான் என்னுடைய. அதாவது ரிலிஜன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனோதத்துவ விஷயம், ஒரு டூல். அதை வீட்டோட வச்சுங்க, செக்ஸ் மாதிரி வச்சுங்க, அது போய் கேட்க கூடாது. கல்யாணம் முடிஞ்சு முதலிரவு முடிஞ்சு வந்தவங்க கிட்ட கேட்டாலே செருப்பால் அடிச்சிருவான், எப்படி இருந்தது நைட்டுன்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி இருக்கணும் பக்தியும். அதே மாதிரி அவங்க வீட்டோட இருக்கட்டும், அதை வெளியே கொண்டு வராதிங்க, கூட்டம் கூடாதீங்க. அமைதியா போயிட்டு இருந்த பிள்ளையாரு தொப்புள்ள காலெல்லாம் வச்சு கிணத்துல தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப அட்டகாசம் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, டிராபிக் ஜாம் விடுங்க, அதுல விழுந்து செத்து போறான் ஒருத்தன் பல பேர் மோதி. அந்த கோபங்கள்லாம் எனக்கு உண்டு. நீ கோபமா சொல்றது எனக்கு வந்து சிரிப்பு. அவன் தொப்புள்ள காசை வச்சு கிணத்துல தள்ளி, ஆமா, அப்புறம் அதை ஒரு ஆளை விட்டு தூர்வார சொல்லி களிமண்ணா எடுத்து போட்டுருவோம். அப்படி இருந்தவரை இப்ப ரொம்ப பெரிய படாடோபமாக்கி அவருக்கும் பெரிய தொல்லை. கடவுள் நல்லவரா கெட்டவரா? அது நாயகன் சொன்னது தெரியலையப்பா, தெரிஞ்சா தானே நான் சொல்லுவேன், எனக்கு தெரியவே இல்லையா.